Hello friends, welcome to Aspiration CV. In the video, la enna information paaka poron paathina, neenga oru ECU mayam thodanga poringa, ungalku enna education qualification venum, indha oru information indha video la paaka porom. First neenga oru ECU mayam thodanga poringa, neenga 12th varaikkum paathina kandipa pass a irukkanum, ungalku computer la vande nalla experience irukkanum, adhaavadhu word, excel, powerpoint nalla use panna therinjirukkanum. Google la poyittu oru application open panni adhula vande fill pandra alavukku ungalku education qualification irukkanum. Ungalku தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பேச தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எழுதவும் படிக்கவும் அதில் என்ன சொல்ல அர்த்தம் சொல்ல வராங்கிற விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்க தெரிய அளவுக்கு இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நல்லா தமிழ் இங்கிலீஷ் படிக்க தெரியும், கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்குது, ஆனால் நீங்கள் 12th முடிக்கலனா உங்கள் நேமில் இசையோ ஐயம் ஐடிக்கு வந்து லாகின் பண்ணாமல் உங்கள் வீட்டில் யாராச்சும் 12th வரைக்கும் முடிச்சிருக்காங்கன்னா உங்கள் ஒய்ஃபோ இல்லைன்னா அப்பா அம்மாவோ இல்லைனா கூட பிறந்தவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களோட நேம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஐடி கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு பிறகு இந்த இசை ஐடி வந்து நீங்க அப்ளை பண்ண இடத்துக்கு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன அளவுக்கு ஷாப்ஸ் வச்சிருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷாப் இருந்தாலே போதும். அந்த ஷாப் வந்து எங்க வேணா இருக்கலாம், அதாவது சிட்டிக்குள்ளதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வில்லேஜா இருந்தாலும் சரி இல்ல சிட்டியா இருந்தாலும் சரி எங்க வேணா நீங்க வந்து இசை மையம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் என்னென்ன சிஸ்டம்ஸ்லாம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக வந்து ஒரு கம்ப்யூட்டர் வேணும், லேப்டாப் இருந்தால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அதுலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராலாம் இருக்கும், அதனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் லேப்டாப்பு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற மாதிரியும் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி கலர்ஸராஸ் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஆல் இன் ஒன் பிரிண்டர் நீங்கள் வாங்கி வச்சாலே போதும். ஒரு பிரிண்டர் நீங்கள் இந்த மாதிரி பிரிண்டர் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் இருந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு நல்ல பிரிண்டர் நீங்கள் புதுசாகவே வாங்கிட முடியும். நீங்கள் ஒரு லேப்டாப் கூட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 15 ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேப்டாப் வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயோமெட்ரிக் வந்து கைரேகை இருக்கிற ஒரு பயோமெட்ரிக் மிஷின் ஒன்று வேணும். இந்த பயோமெட்ரிக் மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது, அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்க முடியும். இந்த மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,500 ரூபாயிலேருந்து ஒரு 3,000 ரூபாய்க்குள்ளே வரும் இந்த மிஷினோட ரேட் உங்களுக்கு. இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். அதுக்கு பிறகு உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்டர்நெட் ஸ்பீடு இருக்க மாதிரி ஒரு 2 Mbps நெட் இருக்க மாதிரி ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து நீங்கள் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக. ஏன்னா நெட் வசதி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா ஜாப்ஸும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணி தர முடியும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால் கண்டிப்பாக நெட் கனெக்ஷன் வந்து நீங்கள் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் வந்து இந்த இசேவை ஐடி வாங்கின பிறகு பணம்லாம் வந்து எப்படி கட்டுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீபெய்ட் வேலெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வேலெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஒரு 500 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் 1,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டி வச்சிருக்கணும். அந்த வாலெட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஒவ்வொரு ஜாப்புக்கும் பேமெண்ட் போகும். நார்மலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சிட்டிசன் ஐடியில் லாகின் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாச்சும் கூகுளில் போயிட்டு ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போதோ நம்மளோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லை ஜிபே மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பணம் கட்டுவோம். ஆனால் நீங்கள் இந்த இசேவை ஐடி லாகின் பண்ணீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக இ வேலெட் சொல்லிட்டு ஒரு வேலெட் இருக்குது. அந்த வேலெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பணம் வந்து கட்டி வச்சிருக்கணும். அந்த வேலெட்ல இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு பணம் வந்து உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும். அடுத்தது உங்களுடைய இசையும் மையம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சூழல் கொடுக்குற மாதிரி இருக்கணும். உங்களோட ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து உட்கார்ற மாதிரியும் அவங்களுக்கு நல்ல ஒரு வசதியெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு சேர்ஸ் ஒரு 4-5 சேர்ஸ் போட்டு வச்சிருக்கணும். ஒரு சென்டரை நல்லா நீட்டாக வந்து நீங்கள் வந்து நடத்தணும். அதே மாதிரி உங்களோட சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் ஆச்சு ஓப்பன் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி வேறு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இப்போ வந்து அந்த ஷாப்பை வந்து இசையும் மையத்துக்கு நீங்கள் மாற்றுறீங்கன்னா உங்கள் ஷாப் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஏரியா வந்து இசையும் மையத்துக்கு மாற்றிட்டு உள்ளே வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தால் ஜாப் ஒர்க்காக பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த இசையும் மையம் வந்து கவர்மெண்ட் இசையும் மையத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச பிறகு நீங்கள் இசையும் மையம் போர்டு தான் யூஸ் பண்ணுமே தவிர நீங்கள் வேறு எந்த உங்களோட ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்த ஜாப் ஒர்க் போர்டை வந்து கண்டிப்பாக மாட்டக்கூடாது. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப தெளிவாக தெரிகிற மாதிரி நீங்கள் இசையும் மையம் போர்டு தான் மாற்றமே தவிர ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்த ஒர்க்கோட போர்ட்ஸ் எதுவுமே நீங்கள் மாட்டக்கூடாது உங்களுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இசையும் மையத்தில் நீங்கள் ஐடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த ஐடியில் பண்ணக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பாவீங்க. ஒருவேளை தப்பான ஒருத்தவங்களுக்கு ஒரு ஐடியை ஒரு டாக்குமெண்ட் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டீங்க அதனால நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதற்கு பொறுப்பாவீங்க. உங்களுக்கு தான் அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். உங்கள் ஐடியை நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுமே தவிர மற்றவங்க கிட்ட கொடுத்துலாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு தப்பான ஒருத்தவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் பொறுப்பாவீங்க. உங்கள் மேலே தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை விட முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இசையும் மையத்தில் வந்து பேமெண்ட் எவ்வளோ தான் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பேமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணுமே தவிர அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பணம் வாங்குற மாதிரிலாம் நடந்துச்சுன்னா உங்கள் மேலே மக்கள் யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா
உங்களோட இசேவை ஐடியை பார்த்தீங்கன்னா லாகினை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு உங்களால் இசேவை மையமே நடத்தவே முடியாது. அதே மாதிரி இந்த இசேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கவர்மெண்ட்டில் வரக்கூடிய எல்லா சர்வீஸும் பார்த்தீங்கன்னா இந்த இசேவை மைய லாகின் ஐடி கொடுப்பாங்க. ஒரு லாகின் ஐடி நீங்கள் வச்சுருந்தாலே போதும், கவர்மெண்ட்டில் அதுக்கு அடுத்தடுத்து வர டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களால் அப்ளை பண்ணி மக்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா சைட் பை பண்ண முடியும். இந்த இசேவை மையம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. வர 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இசேவை மையம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் சான்ஸ். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஈஸியாக லாகின் ஐடி கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு வில்லேஜில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த லாகின் ஐடிக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இசேவை மையம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் ரீச் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 1 இயர் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு 1 லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் சம்பாதிக்க முடியும் ஈஸியாக. உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதை வந்து யாராச்சும் வீட்டில் கேர்ள்ஸு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஏன்னா ஜாப் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா நீங்களாக இந்த ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வேலை, உங்களுக்கு ரொம்ப ஒர்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களால் நல்ல பணமும் சம்பாதிக்க முடியும். ஏன்னா இசேவை மையம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரே அதுதான். இனிமேல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்லைன் சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வரப்போகுது. மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இசேவை மையத்துக்கு தான் ஈஸியாக வருவாங்க, எல்லா சர்வீஸும் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு இசேவை மையம் ஐடி பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து அந்த லாகின் ஐடியை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களால் நிறைய வந்து அடுத்தடுத்து வந்து நிறைய ஜாப்ஸ்லாம் நீங்கள் பண்ண முடியும். இசேவை மையத்தில் இருக்க கொடுக்கக்கூடிய ஜாப்ஸும் நீங்கள் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக நீங்கள் வெளியே வந்து ஜாப்ஸும் எடுத்து பண்ண முடியும். உங்களுக்கு நிறைய இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப்க்கு போகிறத விட இந்த இசேவை மையம் லாகின் ஐடிக்கு அப்ளை பண்ணி இந்த ஜாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து லாபம் நிறைய கிடைக்கும். உங்களால் நிறைய பார்த்தீங்கன்னா பணமும் சம்பாதிக்க முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வர 30ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு வில்லேஜில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். ஒரு சிட்டியில் இருக்குன்னா நீங்கள் வந்து 6,000 ரூபாய் பணம் கட்ட வேண்டியிருக்கும். அடிஷ்னலாக எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷாப்பு ரெண்ட்டு அதை மட்டும் விட்டுட்டு மற்றபடி இந்த பிரிண்டரு கம்ப்யூட்டர்லாம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 இருந்து 35,000 இருந்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக இசேவை மையம் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, இசேவை மையம் ஸ்டார்ட் பண்ண விஷயம் தெரியாமல் அவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் சொந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதிகமாக பண்ண முடியாது, ஆனால் நல்லா ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக அந்த இசேவை மையம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இது இசேவை மையத்துக்கு லாகின் அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசேவை மையத்தில் எப்படி டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே கவர்மெண்ட்டில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த இசேவை மையத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு லாகின் ஐடி கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.